ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பாடி மாய்ஸ்சரைசிங் லோஷன் பார்க்கலாங்க. இது ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், முகத்துக்கு கை கால் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வியூவர்ஸ், அதுக்காக நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு 10 பாதாம் பருப்பு வந்து என்னென்ன எடுத்திருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம நான் வந்து பாலில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதில் வந்து நம்ம இந்த பாதாமில் வந்து தோலை வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நான் அதை வந்து ஊற வச்சுருக்கேங்க. எள்ளும் பாதாம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இது வந்து லீஃப் வந்து அலுவரா லீஃப் வந்து ஒரு 3/4 வாசி வந்து எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் வந்து 3 ஸ்பூன் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 லெமன் தூள் வந்து 1 லெமனோட 2 ஸ்கின்னை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. இது வந்து லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு ரைஸ் பிரான் ஆயில் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமே அந்த ஆயில் வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கோகனட் ஆயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். க்ளிசரின் வேணுங்க, ரோஸ் வாட்டர் வேணும். அதுக்கப்புறம் 2 விட்டமின் இ ஆயில், வாஸ்லின் வந்து ஒரு சின்ன இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக இல்லாமல் சமமாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதை எப்படி நம்ம வீட்டிலே வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே லெமன் ஸ்கின் எல்லாத்தையும் இதை வந்து போட்டு இந்த பாதாம் பருப்பு இந்த எள்ளு பால் எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம். இந்த அலோவேரா ஜெல்லையும் வந்து இதிலே போட்டுக்கலாங்க. நீங்கள் தனியாக நம்ம ஜெல்லு யூஸ் பண்ணணும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெடிமேட் ஜெல்லு வேணுன்னா நம்ம இதோட போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நமக்கு லிக்விடாக வேணுங்கிறதுக்காக நான் இந்த இதை போட்டு அலோவேரா ஜெல்லை போட்டு இதோட நான் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் அரைக்க போகிறேங்க. அரைச்சிட்டு நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் வியூவர்ஸ், இதை வந்து நான் அரைச்சி நல்லா வடிகட்டிட்டேன். இந்த மாதிரி திக்காக நமக்கு வந்து அந்த பால் வந்து நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம இது எல்லாத்தையும் கலக்கணுங்க. இப்போ நம்ம வந்து இதை ஒன்றா நம்ம எல்லாத்தையும் ஊற்றி கலக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம இந்த விட்டமின் இ டேப்லெட்டை வந்து 2 இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா திங்ஸையும் நம்ம ஆயிலெலாம் போட்டு நம்ம எல்லா ஆயிலையும் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சியில் வந்து ஒரு அடியை அரைச்சிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து லோஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம இப்படி ஏர் டைட் இதில் வந்து ஒரு ஒரு க்ரீம் டப்பாவில் நம்ம இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. ஊற்றி வச்சுட்டு நம்ம இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நமக்கு க்ரீம் மாதிரி செட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி நீங்கள் டப்பாவில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இதிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாக்க நமக்கு கெட்டி ஆயிருங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது லிக்விட் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய வந்து ஆயில் யூஸ் பண்ணிருக்கனால இது கெட்டி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். க்ரீம் ஃபார்மில் செட் ஆயிரும் நமக்கு. நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து நான் இது சேர்த்துருக்கேன் வந்து புதினா ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பில் காமிச்சிருக்கேன். அந்த புதினா ஃபேர்னஸ் ஆயிலை வந்து இதில் 1 ஸ்பூன் ஊற்றி நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் காமிச்சா அத்தனை இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு மிக்சியில் வந்து நான் அரைச்சி தான் நான் இதை வந்து இந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அந்த பாடி லோஷனும் மாய்ஸ்டர் க்ரீம் வந்து பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நம்ம வந்து இதை எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதுங்க. நமக்கு நல்ல மாய்ஸ்டராக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.